கபாடபுரம் பதினெட்டாம் அத்தியாயம் நாதகம்பீரம் எயினர் தலைவன் அவர்களை தன் விருந்தினர்களாக ஏற்று மிகவும் அன்போடும் ஆர்வத்தோடும் உபசரிக்க தொடங்கிவிட்டான் அவர்கள் அவனுக்கு பரிசளித்த முத்துக்களும் அவற்றை விட நயமான வார்த்தைகளும் எய்னர் தலைவனின் மனத்தில் ஒரு நன்மதிப்பை உண்டாக்கி இருக்க வேண்டும் என்பது அவனுடைய மலர்ச்சியிலிருந்தே தெரிந்தது இந்த முதல் ராஜதந்திர சந்திப்பை எவ்வளவிற்கு எவ்வளவு வெற்றிகரமாக செய்ய முடிகிறதோ அவ்வளவிற்கு அவ்வளவு பயணத்தை பற்றிய நம்பிக்கை தங்கள் மனதில் பெருக முடியும் என்பது இருவருடைய எண்ணமுமாக இருந்தது கூடியவரை தங்கள் உரையாடல் பொதுவான உரையாடலாக இருக்குமாறு இருவருமே கவனம் வைத்து கொண்டு பேசினார்கள் தொன்மையான தென்பழந்தீவுகளுக்கும் கவாடபுரத்துக்கும் இடையேயுள்ள அரசியல் உறவின்மைகளையோ உறவுகளையோ உரையாடலுக்கு பொருளாக்கிவிடாமல் தவிர்ப்பதை இருவருமே சாதுரியமாக நிறைவேற்ற முடிந்தது எதை விரும்பி பேசுகிறோமோ அதையே ஏன் விரும்பி பேசுகிறோம் என்ற கேள்வி எதிராளியின் மனத்தில் எழுந்து விடாமலும் எதை விரும்பி தவிர்க்க முயல்கிறோமோ அதை மட்டும் ஏன் தவிர்க்க முயல்கிறோம் என்ற சந்தேகம் எதிரிக்கு ஏற்படாமலும் பேசுவதுதான் ராஜதந்திர பேச்சு இத்தகைய பேச்சுக்களை பயிலவும் பழகவுமே பெரிய பாண்டியர் தங்களை இந்த சுற்றுப்பயணத்திற்கு அனுப்பியிருக்கிறார் என்பது இருவருடைய மனத்திலும் மேலிருந்து நின்ற காரணத்தினால் இருவருமே அதை செம்மையாக செய்ய முடிந்தது பகல் நேரத்திலும் வெயில் உள்ளே நுழைய முடியாதபடி அடர்ந்து செறிந்திருந்த காடுகளான அந்த தீவில் காட்டு விலங்குகளின் தொல்லைகளிலிருந்து விடுபடக் கருதியோ என்னவோ குடியிருப்புகளையெல்லாம் மரங்களின் உச்சியில் அமைந்திருந்த பரன்களில் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர் அந்த தீவில் செழித்து வளர்ந்திருந்த ஒரு வகை புல்லினால் குடிசைகள் அழகுற வேயப்பட்டிருந்தன முடிநாகனும் சாரகுமாரனும் தங்குவதற்கு கூட அப்படி இரண்டு பரன்களில் அமைத்த புல்வேய் குரம்பைகளே கிடைத்தன உயர்ந்த மரக்கிளைகளில் வைரம் பாய்ந்த பல கைகளை பதித்து பசுமைச் சூழலில் தொங்குவது போல் அமைக்கப்பட்டிருந்த அந்த குடிசைகளில் தங்குவதற்கு இதமாக இருந்தது நீருள் அமிழ்ந்திருப்பது போன்ற தன்மை அங்கு நிலவியது அந்த தன்மையின் சுகத்தினாலும் பயணம் செய்து வந்த கலைப்பினாலும் முடிநாகன் நன்றாக உறங்கிவிட்டான் இளைய பாண்டியனுக்குத்தான் உறக்கமே வரவில்லை அந்த இயற்கை அழகின் தூண்டுதலில் கண்ணுக்கினியாலின் நினைவு வந்தது அவனுக்கு உண்மை அன்பிற்கும் பரிவிற்கும் தான் எத்தனை பெரிய சக்தி நினைப்பதிலும் காண்பதிலும் சிந்திப்பதிலும் எல்லாவற்றிலும் நம்முள் பொங்குகிற பரிவின் மற்றொரு நுனியில் இருப்பவர்களே நமக்கு ஞாபகம் வருகிறார்களே என்றெண்ணி வியந்தான் அவன் மரங்களும் செடிகளும் கொடிகளுமாக ஒரே மனத்தின் பல உணர்வுகளைப் போல் நெருங்கி பிணைந்திருந்ததனால் அவன் அமர்ந்திருந்த பரனில் காட்டின் பசுமை மனம் கம்மென்று தொகுதியாக பரவியிருந்தது பூக்களின் நறுமணம் நமக்கு பிரியமானவர்களின் ஞாபகத்துக்கு ஒரு தூது போல வாய்க்கும் என்று அகப்பொருள் இலக்கணத்தில் ஏதோ ஒரு துறைக்கு விளக்கம் கூறுகிறபோது ஆசிரியர் கூறியது நினைவு வந்தது அவனுக்கு அந்த தன்மை அந்த இயற்கையின் மலர்ச்சி அந்த இரவின் ஏகாந்தம் யாவும் கண்ணுக்கினியாலேயே என்ன செய்தன சிலருடைய நினைவு ஞாபகத்தின் ஒரு மூலையில் இருக்கும் வேறு சிலருடைய நினைவு ஞாபகத்தின் ஒரு பாதியாக இருக்கும் இன்னும் சிலருடைய நினைவே ஒரு ஞாபகமாக இருக்கும் மனத்தின் அந்தரங்க கீதங்களாக பெருகி பல்லாயிரம் பண்களை ஒழிக்கும் எங்கீத நினைவுகள் சிலவும் இதயத்திற்கு உண்டு அந்த நினைவுகள் குருதியும் சதையுமாக இதயத்தோடு பிணைந்தவையாக இருக்கும் கண்ணுக்கினியாலைப் பற்றிய நினைவும் அவனுள் அப்படி தவிர்க்க முடியாததாகவே இருந்தது இயற்கை அழகு மிகுந்த அந்த குளிர்ந்த வனத்தில் அவளை நினைப்பதற்கு என்றே இரவெல்லாம் விழித்திருந்தாலும் தகும் என்பது போல் இருந்தது அவன் நிலை மனித இதயத்திற்குள் கரைகுல்லா தவிப்பாக நிரம்பியிருக்கும் ஏதோ ஓர் உணர்வுதான் அவன் பாடும் இசையாகிறது என்று இசை நுணுக்கங்களை கற்பிக்கும் போது ஆசிரியர் சிகண்டியார் இடைக்கிடை கூறுவதுண்டு கண்ணுக்கினியாலின் இசையும் நளினமான குரலும் ஞாபகம் வருகிற வேலைகளில் எல்லாம் சிகண்டியார் கூறும் இந்த வாக்கியத்தையும் நிகழ்ச்சியாக சேர்த்தே நினைத்திருக்கிறான் அவன் கண்ணுக்கினியால் செவிக்கிணியார் பண்ணுக்கினியால் பளபளவாய் மன எண்ணுக்கினியால் என்று அவளை பற்றி நிறைவேறியவரை அப்படியே நின்று மேலே நிறைவேறாத கவிதை ஒன்றும் அவனுள் முகிழ்த்திருந்தது அடர்ந்த காட்டினிடையில் இடைவெளிகளில் புகமுயலும் காற்றின் உக்கிரமான ஓசையும் தொலைவில் அதிக அன்புக்குரியவரை பிரிய நேர்ந்துவிட்ட யாரோ வாயிலும் வயிற்றிலும் ஏற்றிக்கொண்டு கதறுவது போன்ற கடல் ஓசையும் ஒலித்த வண்ணம் இருந்தன எப்போது உறங்கத் தொடங்கினோம் என்று தனக்கே நினைவில்லாத வேளையில் உடல் கலைப்பின் காரணமாக சோர்ந்து இளைய வாண்டியனும் உறங்கத் தொடங்கியிருந்தான் உறங்கத் தொடங்கிய உறக்கத்தையும் அதன் இனிய நினைவுகளையும் கனவுகளையும் வேகமாக யாரோ ஓடிவந்து கலைத்தது போல் வைகரை விரைந்து வந்து கலைத்துவிட்டது வைரக்கற்களின் பட்டைகளிலிருந்து விதவிதமான ஒலிக்கீரர்கள் பாய்வதை போல் காலை கதிரவனின் கதிர்கற்றைகள் அந்த அடர்ந்த வனத்தில் நுழைய முயன்றன இளையபாண்டியன் கண்விழித்தவுடன் அருகே பரணுக்குள் முடிநாகன் கொண்டிருந்த இடத்தை பார்த்தபோது அங்கே அவனைக் காணவில்லை கீழே தரையை குனிந்து பார்த்தபோது அவன் அங்கே நின்று கொண்டிருந்தான் அவர்கள் இருவரையும் நீராடல் முதலிய காலை கடன்களை ஆற்ற அழைத்து செல்வதற்காக எய்னர் தலைவனால் அனுப்பப்பட்டிருந்த பணியாளன் ஒருவனும் பரணுக்கடியில் காத்திருந்தான் ஏற்கனவே கீழே இறங்கிவிட்ட முடிநாகன் அந்த பணியாளுடன் தான் பேசிக் கொண்டிருந்தான் சாரகுமாரனும் கீழே இறங்கி போய் அவர்களோடு சேர்ந்து கொண்டான் பணியால் அவர்கள் இருவரையும் பக்கத்துக் குன்றின் சரிவில் இருந்த ஒரு அருவிக்கு நீராட அழைத்துச் சென்றான் அந்த அருவியின் பெயர் நாதகம்பீரம் என்று கூறியபோது பொருத்தமான அந்த பெயரை வியந்தான் சாரகுமாரன் பாறைகளிலும் கற்களிலும் துள்ளி குதித்து விழும் வேளையில் மத்தளம் கொட்டுவது போல் இருந்தது அந்த அருவியின் நாதம் அருவியை கண்களால் அருகிலிருந்து காணாமல் சிறிது தொலைவு விலகிச் சென்று மரங்களின் மறைவிலோ புதரிலோ குன்றின் மறுபுறத்திலோ நின்று அந்த ஓசையை மட்டும் செவிமடுத்தால் யாரோ தொலைவிலிருந்து உரத்த குரலிலே மத்தளம் வாசிப்பது போலவே ஒலித்தது அந்த தீவின் அதிசயங்களில் ஒன்றாக அதனையும் கூறினார்கள் எல்லா கலைகளும் இயற்கையின் பல்வேறு விதமான சங்கேதங்களிலிருந்துதான் பிறந்து விரிந்து பின் நோக்கமும் துறையும் கற்பிக்கப்பட்டனவாதல் வேண்டும் என்று தன்னுடைய ஆசிரியர்கள் முன்பொரு சமயம் தனக்கு கற்பித்திருந்த பிரத்யட்ச வாக்கியத்தை இப்போது நினைவுகூர்ந்தான் சாரகுமாரன் நாதகம்பீரத்தின் குளிர்ந்ததுவும் காட்டு மூலிகைகள் வேர்கள் பூக்கள் பச்சிலைகளின் சுகமான வாசனை நிறைந்ததுவும் ஆகிய நீரில் குளித்தெழுந்தபோது தேவர்களின் அமுதத்தை உண்ட உற்சாகம் அவர்கள் உடலில் நிறைந்திருந்தது நீராடி உடைமாற்றிக் கொண்டு அவர்கள் மீண்டும் எய்னர் தலைவனை சந்திக்க வேண்டியிருந்தது இன்றை பகற்பொழுதையும் இரவையும் எங்கே கழித்துவிட்டு நாளை காலையில் இந்த தீவை விட்டு புறப்பட்டு யாத்திரையை மேலே தொடர வேண்டும் என்று கூறியிருந்தான் முடிநாகன் எய்னர் தலைவனின் அரசியல் உள்நோக்கங்களை பொதுவாக அறிய வாய்ப்பு ஏற்படும் முறையில் அதே சமயத்தில் தாங்கள் யார் என்று எய்னர் தலைவன் அறிந்து கொள்ளவும் முடியாமல் தந்திரமாக சில வினாக்களை வினாவி பார்க்க வேண்டும் என்று அன்றைக்கு அவர்கள் நினைத்திருந்தார்கள் முதல் நாள் அவர்களை வரவேற்ற அதே இடத்தில் அதே பழைய தான் இன்றும் எய்னர் தலைவன் அவர்களை எதிர்கொண்டான் ஆனால் அவர்கள் நினைத்தபடி ஒரு காரியம் மட்டும் முடியவில்லை